மக்கள் விரோத தேச விரோத பாசிச பாஜக அரசை அகற்றிட தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சங்கங்களின் சார்பில் April 5, 2023 டெல்லியில் நடைபெறும் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் நடைபெறும் பேரணியை விலக்கி March 12, 2023 ஞாயிற்றுக்கிழமை காலை பட்டம்பாளையம் முதல் பொங்குபாளையம் வரை நடைபயணம் நடைபெற்றது. தாய்மார்களே, இந்த நடைபயணத்துக்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களே, மாணவர்களே, மாணவிகளே, இந்த பட்டம்பாளையத்தில் இருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு அம்போடு கேட்டுக்கொள்கிறோம். காட்டுப்பாளையம், சொக்கனூர், கிருஷ்ணாபுரம், மரியபுரம், அபிஷேகபுரம், மேற்கு பகுதி, சோளக்கரை, தொரவனூர், அப்துல்கலாம் நகர், வள்ளிபுரம், பசுமை நகர், தட்டான்குட்டை, அப்பியாபாளையம், ரங்காநகர், லட்சுமி கார்டன், கருக்கன் காட்டுப்புதூர், முட்டியங்கிணறு, கிருஷ்ணா நகர் வரை இந்த நடைபயணம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நடைபயணத்தில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் என்னென்ன என்றால், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் மாதம் 26,000, மாதம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், வேலை நியமனத்தில் ஒப்பந்த முறை ஒழிக்கப்படுவதுடன் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும், அனைத்து வேளாண் விளைபொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிப்பதுடன் அது கிடைப்பதை உத்தரவாதப்படுத்தும் வகையில் மத்திய சட்டம் இயற்றப்பட வேண்டும், அனைத்து வேளாண் விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், மத்திய அரசு சிறு குறு மற்றும் மத்திய தர விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பெற்றுள்ள கடன்களை ஒருமுறை தள்ளுபடி செய்ய வேண்டும், 60 வயதான அனைவருக்கும் மாதம் ₹5,000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும், தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டம் 4 திரும்ப பெறுவதுடன் மின்சார திருத்த மசோதா 2022 திரும்ப பெற வேண்டும், அனைவருக்கும் வேலை பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த வேண்டும், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், தினக்கூலியை ₹600 உயர்த்துவதுடன் கூலி பாக்கி முழுவதையும் உடனடியாக வழங்க வேண்டும், நகர்ப்புற வேலை உறுதி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், பொதுத்துறை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள GST ரத்து செய்து பெட்ரோலிய பொருட்களுக்கான எக்ஸஸ் வரியை குறைக்க வேண்டும், பொது விநியோக திட்டத்தில் அனைவருக்கும் 14 அத்தியாவசியமான பொருட்களை வழங்க வேண்டும், வருமான வரி வரம்பிற்குள் வராத குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை உத்தரவாதப்படுத்தப்படுவதுடன் வருமானத்திற்கான வழியை உருவாக்க வேண்டும், வன உரிமை சட்டம் 2006 உறுதியாக அமல்படுத்துவதுடன் வன பாதுகாப்பு சட்டம் 1980 மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும், விளிம்பு நிலை மக்கள் மீதான தாக்குதல் தடுத்து நிறுத்தப்படுவதுடன் அவர்களுக்கான சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி சுகாதாரம் உறுதிப்படுத்தப்படுவதுடன் தேசிய கல்விக் கொள்கை 2020 திரும்ப பெற வேண்டும், வீடற்ற அனைவருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும், பெரும் பணக்காரர்களுக்கு வரி விதிக்கப்படுவதுடன் கார்ப்பரேட்டுகளுக்கு வரி மற்றும் சொத்து வரி அதிகப்படுத்தப்பட வேண்டும் ஆகிய 14 கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய தொழிற்சங்க மையம் CITU, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் AIKS, அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் AIAWU, திருப்பு வடக்கு ஒன்றிய குழுக்கள் சார்பாக இந்த நடைபயணம் நடைபெற்றது.